குட் மார்னிங், வெல்கம் டு பிரமிட் அட்வைசர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி நெக்ஸ்ட் வீக். ஓகே, நம்ம எந்த ஃபார்மெட்டில் ஃபாலோ பண்ணுறோம்னு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்மெட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இது வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த இஃப் யூ நீ மார்க்கெட்டை ட்ராக் பண்ண விரும்புகிறவங்க, யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஃபார்மேட் ஆர் இந்த ஃபார்மேட். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் எல்கியூ டைரக்ஷன். நம்ம இதுக்கு 2 weeks பேக் இதெல்லாம் க்ரீனில் இருந்தது, இப்போ எல்லாமே ரெட்டில் மாறி இருக்கு. ஸோ க்ரீனாக இட் இஸ் வி ஆர் ஸ்டில் அபவ் டிசம்பர் க்ளோசிங் ப்ரைஸ், ஸ்டில் அபவ் இயர்லி ஓப்பன் ப்ரைஸ். மந்த்லி ஓப்பன் ஃபார் மார்ச் 14,702. நம்ம டெய்லி வீடியோஸ்குள்ளே சொல்லியிருந்தோம் நம்ம அதை பற்றி. இன்னைக்கு வந்து க்ளோஸ், இன்னைக்கு க்ளோசிங் வந்து 507. ஓகே, மந்த்லி ஓப்பன் பிலோ, இட்ஸ் க்ளோஸ் பிலோ மந்த்லி ஓப்பன், ஸோ நெகட்டிவ். லாஸ்ட் வீக் க்ளோஸ் 14,744, இந்த வீக் அது கீழே க்ளோஸ் ஆயிருக்கு, அதனால நெகட்டிவ். ஃபிப்ரவரி மந்த் க்ளோஸ் 14,529. ஓகே, ஸோ இந்த க்ளோஸ் வந்து பிலோ 15 மந்த் க்ளோஸ். ஸோ இட்ஸ் மச் ஸ்டில் இன்னும் வீக்கு. ஸோ நம்ம வந்து ஸோ அதனால மார்க்கெட் ஒரு ஜம்ப் கொடுத்ததுன்னு நினச்சி அவசரப்படாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் வந்து 702 மேலே க்ளோஸ் ஆகணும். ஓகே, அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 20 டே மூவிங் ஆவரேஜ் கீழே, ரொம்ப கீழே இருக்குது. 14,839, 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது. ஸோ மார்க்கெட் கன்சிஸ்டன்ட் அந்த மாதிரி இருந்தாக்கா அகெயின் வீக்கு. ஸோ டோன்ட் திங்க் திஸ் இந்த புல் மார்க்கெட் ஸ்டார்டட் அட் 7,500. இட் வாஸ் ஐ திங்க் இட் வாஸ் ஓவர் அட் 15,400 ஐ திங்க். ஓகே, அப்படி தான் பார்க்கணும். தவிர நீங்கள் வந்து இன்னைக்கு இப்போ 15,000 வந்து இது புல் மார்க்கெட், ஸ்ட்ரக்சரல் புல் மார்க்கெட், லாங் டேர்ம் புல் மார்க்கெட் எல்லாம் சொல்கிறாங்க. இட் டஸ் நாட், இது வந்து இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும், பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் புல் மார்க்கெட் ஸ்டார்ட் அட் 7,500, அது அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ புல் மார்க்கெட் என்ன ரேட், 15,431, அப்படியா, இனிமேல் தான் அதுவும் நம்மளுக்கு தெரியும். அதனால் மார்க்கெட் வந்து நம்மளை எப்பயுமே ஒரு கெஸ் ஒர்க்லேயே வச்சுட்ருக்கோம். நம்ம வந்து இந்த மாதிரி எதனா டேட்டா பார்த்து ஒரு டைரக்ஷன் தெரிஞ்சுக்கணும். 200 டே மூவிங் ஆவரேஜ் மேலே தான் இருக்குது, ஸோ ஸ்டில் ஸ்ட்ராங். ஆப்ஷன் டேட்டா 15,000 to 14,000 வீக்லி, மந்த்லியும் 15,000 to 14,000. இதில் என்ன பியூட்டினா, லாஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டேட்டா வந்து, இன்ஃபேக்ட் இந்த மந்த்தே ஒரு 2 weeks பேக்லாம் பார்த்தா ஆப்ஷன் டேட்டா மந்த்லி எல்லாம் 16,000 காட்டுச்சு, வீக்லியும் 16,000 காட்டுது. பட் இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் டேட்டா இந்த மாதிரி ஒரு மாதிரி கீழே இறங்கினாலே அதுவும் ஒரு வீக்னஸ். ஓகே, அதுவும் ஒரு வீக்னஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் டேட்டா இஸ் கீழே இறங்கினா அது ஒரு வீக்னஸ். ஓகே, இப்போ ஜென்ரலாக வந்து ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் டேட்டா இஸ் நாட் வெரி வெரி கிளியர். பட் நம்ம அதை பற்றி பார்க்க முடியாது. நம்ம டெம்ப்ளேட் பார்க்கணும். ஃப்ரைடே எடுத்தாச்சு. இஃப் இட் சேஞ்சஸ் ஆன் மண்டே ஆர் டியூஸ்டே, நம்ம வி ஹேவ் டு கோ அக்கார்டிங்லி. ஓகே, 14th 21 டே மூவிங் 14,037, ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த லெவல் கீழே போய் தான் லக்ஷ்மண் ரேகா. 21 டே மூவிங் ஆவரேஜ் வீக்லியில் கீழே போனாக்க மார்க்கெட் கண்டிப்பாக டவுன் ட்ரெண்டு. அதே மாதிரி இது வந்து அது ஒரு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இது கீழே போனால் ஒன்றும் டவுன் ட்ரெண்டு, நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஐ திங்க் திஸ் பீரியட் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். நம்ம பார்க்கலாம் ஜேர்னி. ஸோ நிஃப்டி தான் நிஃப்டி டெய்லி சார்ட். ஐ யூஸ் மெட்டா ஸ்டாக் இஓடி. ஸோ க்ரீன் லைன் தான் 21 டே மூவிங் ஆவரேஜ், 14,839. எல்லோ வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ், 14,764. நம்ம அது கீழே தான் இருக்கோம். நம்ம இது வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது கீழே போயிட்டு மேலே வந்தனும் எப்படியும் இந்த இடத்துல. இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே 21 சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கேயும் 50 சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கேயும் 50 சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் ஆனால் இங்கே டிசிசிவாக பார்த்தீங்கன்னாக்கா 3 டேஸ் க்ளோஸ் ஆயிருக்கு, 3 டேஸ் 50 கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது, இதை 21 டே மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணி 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே கட் பண்ணி கீழே கட் பண்ணாக்கா அதுவும் ஒரு நெகட்டிவ். ஸோ க்ராஸ் நெகட்டிவ் க்ராஸ் ஓவர். அது ஏன் சொல்கிறேன்னாக்கா, இப்போ 21 டே ஹையர் லோயர் மூவிங் ஆவரேஜ் க்ராசிங் பிலோ ஹையர் மூவிங் ஆவரேஜ் இஸ் அ நெகட்டிவ் சைன். ஓகே, ஸோ இது வந்து க்ராஸ் ஆனால் தட் இஸ் அனதர் சிக்னல் தட் மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி இன் மீடியம். இப்போ வந்து மீடியம் டேர்மா லாங் டேர்மா இட் வில் பி டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து 7,500 போச்சு. இது 21 டே பாருங்கள், 21 டே மூவிங் ஆவரேஜ். ஐ திங்க் ஐ மேக் இட் ஸ்லைட்லி பிகர். ஸோ இது 21 டே மூவிங் ஆவரேஜ். இங்கே வந்து 7,500 லோ, இங்கேருந்து மார்க்கெட் ரேலி ஆயிருக்கு. ஸோ 21 டே இங்கே பார்த்தீங்கன்னா 21 டே கிராஸ் ஓவர், cross above 50 day. So இது long term uptrend. Okay, இப்போ அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த இடத்துல இங்க 21 day moving average cross below 50 day moving average, எவ்வளவு எப்படி ஃபால் இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் சின்ன சின்ன இண்டிகேட்டர்ஸ் நம்ம மார்க்கெட்ல சொல்லணும். நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்.
இதுக்கே நம்ம வந்து ஃப்ரெஷ் பையிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் பை எதுவும் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பெட்டர்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இது வந்து கிளியர் கட் வீக் ஓரளவுக்கு வீக்னஸ் 70% சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீக்லி சார்ட் பார்க்கலாம். ஓகே, வீக்லி சார்ட்ல வீக்லி சார்ட்ல பார்த்தா டெய்லி சார்ட். ஓகே, நவ லெட்ஸ் லுக் அட் வீக்லி. ஓகே, ஸோ வீக்லியில் 21 டே மூவிங் ஆவரேஜ் இங்கே இருக்கு. ஓகே, இங்கேயும் பாருங்க 21 டே மூவிங் ஆவரேஜ் மேலே க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆன அப்புறம் இங்கே இடிச்சுது, முடியல, ஒரு செல் ஆஃப் தென் டேக் ஆஃப். அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஆல் டவுன் அப்டன் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே பிரேக் ஆயிருக்கு, கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து இது கீழே இருக்கும்போதெல்லாம் வீக்னஸ் தான். இங்கே வந்து வால்டைல் போயிட்டு வந்திருக்கு. பட் ஒரு ஸ்டேஜில் இன்னைக்கு மேலே நிற்க முடியலன்னா சப்போர்ட் இல்லைனாக்கா வெர்டிக்கல் ஃபால். ஓகே, ஸோ 21 டே போவீங்க அவ்வளோ, நீங்கள் எந்த ட்ரைனிங் போனாலும் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சீக்ரெட் நிறைய சீக்ரெட் ரிவீல் பண்ணுற ஒரே சேனல் பிரமிட் அட்வைசரி யூடியூப் சேனல். ஓகே, ஸோ இது இப்போ இது வந்து ட்ரெண்ட் ஆஃப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதில் 21 டே போவீங்க அவரேஜ் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இது இது கீழே போகக்கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இங்கெல்லாம் பாருங்கள், 21 டே மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுத்துருக்கு. இங்கே விழுந்தது, விழுந்தோன்னா ஜோலியும் முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகும், நம்ம கண்டிப்பாக நம்பணும். நம்மளால சொல்கிறது தெரியல எனக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் நிஃப்டி லுக்ஸ் லைக். ஸோ நம்ம வந்து இட் இஸ் பெட்டர் டு பி கேர்ஃபுல் அண்ட் பி காஷியஸ். ஸோ இட் லுக்கிங் மார்க்கெட் இஸ் லுக்கிங் வீக் அண்ட் இட் லுக்ஸ் லைக் இட் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் 14,000. 14,000 பிரேக் ஆச்சுன்னா ஒன்றும் பயங்கர வீக்கு. பிகாஸ் அங்கே தான் வந்து நிறைய விஷயம் இருக்குது. 14,000 கிட்ட தான் நிறைய விஷயம் இருக்குது, நம்ம பார்க்க போகிறோம். ஐ வில் சி 14,000 கிட்ட தான் டிசம்பர் க்ளோஸ் இருக்குது, ஒரு இயர்லி ஓப்பன் ப்ரைஸ் இருக்குது, ப்ளஸ் 21 டே மூவிங் ஆவரேஜ் இருக்குது. ஸோ 14,000 இஸ் வெரி க்ரூஷியல். 14,000 பிரேக் ஆக போகுதுனாக்கா இங்கே ஆப்ஷன் டேட்டாவில் மாறினாலும் பிரேக் ஆகும். ஓகே, ஆப்ஷன் டேட்டாவில் போன வரலாம் பார்த்தா 14,500 இருந்தது, திருப்பி 14 வந்தது. ஸோ ஆப்ஷன் டேட்டாவில் குறைய குறைய மார்க்கெட் வீக் ஆகிட்டே போகும். இது வந்து நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி ஆப்ஷன் டேட்டா ஏறையாக புல்லிஷாக இருக்கும். ஆப்ஷன் டேட்டா ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மார்க்கெட்டும் கீழே வர வாய்ப்புகள், ப்ராபபிலிட்டி ஆஃப் மார்க்கெட் கோயிங் டவுன் 70%. நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தா இது 14,700 இருக்குன்னு பார்க்காதீங்க, சொல்கிறேன் நான். கேன் டேக் ஆஃப், ஐ மீன் ஐம் ஜஸ்ட் டெலிங் யூ, ஐம் நாட் டெலிங் இட் கோ தர் இமீடியட்லி, பட் டைம் டு பி காஷியஸ், நாட் டு பை ஆர் ட்ரேட் வெரி வெரி காஷியஸ்லி. தேங்க்யூ, ஹாவ் எ கிரேட் வீக்கெண்ட். நன்றி, வணக்கம். ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.